எனக்கு இதுவரைக்கும் நடந்ததுல எல்லாரும் இவங்க இவ்வளவு அழகா பேசும்போது நம்ம எப்படி எல்லாத்தையும் சொல்ல போறோமா, ரிப்பீட்டடாவும் இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறேன். முதல்ல இந்த ஜாதகம் பத்தி சொன்னதை வந்து ஃபர்ஸ்ட் அது நான் பார்த்த வரைக்கும் இருந்ததை சொல்லிடுறேன். உமா வெங்கட் மேடம் சொன்ன மாதிரி ஊரு பிளஸ் காய் ஊரு காய் எனக்கு வந்து இன்னும் ஃபுல்லா வரல, ஆனா ஊரு பிளஸ் காய் கிளியரா சொல்ல தெரியுது. ஸோ இன்னும் இந்த ஊறுகாய் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்றேன். பட் அந்த அளவுக்கு மிச்சவங்க எல்லாம் பேசும்போது எவ்வளவு அழகா அவங்க சொல்றாங்க தெளிவா, அந்த தெளிவு இன்னும் எனக்கு வரணும். என்னோட ஜாதகம் சாந்தகுமார் சார் சொல்லுவாரு உங்க ஜாதகம் உங்க வீட்டு ஜாதகம் பார்க்க வேண்டான்னு. பட் பை டிஃபால்ட் இப்போ ஒரு மேடம் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஹஸ்பண்டும் என்னதுதான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்னா யூஸ்வலா என் ஹஸ்பண்ட் ரொம்ப கால்குலேட்டிவா இருப்பாரு, எது எடுத்தாலும் ஒரு கால்குலேஷன் போடுவாரா, இது பண்ணக்கூடாது அது வேஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது எனக்கு வந்து சில சமயம் லைஃப்ல இருந்து எரிச்சல் வரும். நான் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டேன் பணம் செலவு பண்றதெல்லாம். ஹஸ்பண்டோட இது பார்க்கும்போது அவர் வந்து மகர ராசி மகர லக்னம் வருது, மகரம் லக்னம் ஒண்ணுக்கும் ரெண்டுக்கும் அதிபதி சனி. அப்ப எப்ப பார்த்தாலும் வந்து அவங்க வந்து வீடு தனம் மெயினா அந்த தனம் பார்ட் எடுத்துட்டேன் நானு. ஓ இவருக்கு அப்படி இருக்கான்னு பார்த்தேன்னா அப்புறம் பார்த்தா என் பையன் மருமக எல்லாருக்குமே அந்த மகர ராசி வருது. இப்ப மூணு வருஷஸ் ஒண்ணு எனக்கு என்னன்னா கும்ப லக்னத்துல வருது. சோ கும்பம் வந்து 12வது அதிபதி வந்து சனி சனி பகவான் 1க்கும் 12க்கும் உரியவர். சோ நம்ம விரயத்துல இருக்கோம் போல இருக்கு இவங்க. அப்ப இவங்க மூணு பேர் ரைட்டு, நான் தான் வந்து விரயத்துல இருக்கேன்னு நினைச்சிட்டு. சோ இப்ப எனக்கு வந்து இந்த கோவப்படுறதை விட நம்மள வந்து நம்ம எப்படி மாத்திக்கலாம், இப்போ இந்த விரயத்தை வந்து சுப விரயமா மாத்திடணும். அப்ப எப்படி நான் செலவு பண்றேன் அதை வந்து அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா அந்த செலவுக்கு நான் கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என் ஹஸ்பண்ட்கிட்டே சொல்லி அந்த பாயிண்ட் அவருக்கு எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ ஏற்கனவே யூஸ்வலா நான் தான் வந்து விகரசா சண்டை போடுறதுல, இப்ப அவரு வந்து எதுக்கு எடுத்தாலும் நீ வந்து உன் ஜாதகத்திலேயே இருக்கிறது நீ விரயம் பண்றது இப்ப நீ மாத்திப்ப பாரு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு ஏல்பி மூலமா. இது எதுக்கு மெயினா சொல்றேன்னா நம்ம நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி பொதுவுடைமூர்த்தி சார் நிறைய தடவை இதை சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாருமே நம்மள ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இது ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பேஸ் ஆட்டம் எடுத்துக்கலாம். எனக்கு இப்ப 61 வயசு ஆறுது, இந்த வயசுல நான் மாறுறதுங்கிறது ரொம்ப ஈஸியா இப்போ ரொம்ப கஷ்டம்னு நினைச்சுப்பாங்க ஆனா ஈஸியா இருக்கு. அப்ப சின்ன வயசுல நிறைய பேர் சின்னவங்க கத்துக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இது பண்றதுக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னு இந்த கிளாஸ் இதுதான் எனக்கு மெயினா மென்டர் அவர் ஒரு குரூப்ல அவரோடதுலயும் நிறைய போட்டுட்டு ஆய்வு பண்ணும் போது ஈஸியா எனக்கு புரிய வருது எதது எப்படி இருக்கு இது. அதே மாதிரி சில பேரோட லைஃப்ல நடந்தது அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்ததோ இது திருமணம் நடந்ததோ அந்த மாதிரி அந்த கட்டத்துல போயிட்டு எப்படி இருந்தது எதனால இது நடந்ததுங்கிறது பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து இவ்வளவு சீக்கிரமா ஒரு 15 டேஸ் 15 கிடையாது இது 33 டேஸ், பட் அந்த 15 டேஸ் 16 டேஸ்லயே எங்களுக்கு வந்து இப்போ லக்னம். இப்போ நான் ஒரே ஒரு சின்ன லிப்ட்ல ஏறும் போது 6ஆம் நம்பர் திடீர்னு பார்த்தால 6னா தீரக்கூடிய கடன் இதுதான் டக்குன்னு வருது. நானே நினைச்சேன் தூங்கும் போது இது பண்ணும்போது இதுதான்ப்பா மைண்டுக்குள்ள வருது. எப்ப பார்த்தாலும் ஒரு புக்கு நோட்டு சுத்தி பேப்பர் நோட்டோட சமையல எவ்வளவு ஸ்பீடா முடிக்கிறோமா முடிச்சுட்டு இந்த வேலை தான் பண்றதுக்கு மைண்ட் வந்து இட் ஜஸ்ட் கெட்ஸ் அடிக்டட் டு திஸ்ங்கிற மாதிரி ஆயிடுது. இப்ப பார்த்தாலும் இதே யோசனையா இருக்கு, இது வந்து சந்தோஷமாவும் இருக்கு. அதே மாதிரி அந்த காசிப்ஸ் பத்தி சார் சொன்னது இல்லையா, விச் இஸ் வெரி டிஃபால்ட். எல்லாரும் ரெண்டு பேர் இருந்தா 3வது பேரை பத்தி பேசுறது, இல்ல நம்ம பேச மாட்டோம் யாரோ பேசுறத கேட்டுட்டு இருப்போம் ஆனா மைண்டுக்குள்ள விஷுவலைஸ் பண்ணிப்போம் ஓ இப்படி நடந்திருக்கோம் அப்படி ஓ அவங்க அப்படிப்பட்டவங்களா. இதெல்லாம் நமக்கு கர்மா சேட் ஆகுறதுங்கிறது அந்த கர்மா கிளாஸ் மூலமா தெரிஞ்சு இது நிறைய விஷயத்துல எனக்கு என்னோட லைஃப்லயே எனக்கு உபயோகமா இருக்கு. அது யாராவது வீட்டுக்கு வராங்களா ஸோ இவங்க அந்த பத்தி பேசும்போது அந்த டாபிக் அவங்களையும் அஃபெண்ட் பண்ணாம அந்த டாபிக் இல்லாம வேற டாபிக்கை மாத்திக்கிறது. ஸோ அவங்க பாதி பேசிட்டே இருக்கும்போது அதை கட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு தெரியாது நமக்கு தெரியும், ஏன்னா அது கேட்டா நம்ம மைண்ட் வந்து விஷுவலைஸ் ஏற்கனவே இமேஜினேஷன் ஜாஸ்தியா இருக்கும் அப்ப நிறைய ஆகும் இந்த வம்பை வேண்டான்னு. அந்த கர்மா கிளாஸ் வந்து எனக்கு வந்து கர்மாஸ்ல வந்து பிராரப்த கர்மா இது எல்லா கர்மா மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. அவங்க ஆனா அவங்க சொன்ன போது இந்த 330 பேர் எல்லாருமே அது ஒரு மேடம் சொன்னாங்க அவங்க அம்மா அவங்க அம்மாக்கு வயசு 75, இத்தனை நாள் அவங்க பேசல ரொம்ப வருஷம் பேசல அப்புறம் பேசினாங்கன்னு போது அது எந்த அளவுக்கு ஒருத்தரோட மைண்டுக்குள்ள போற மாதிரி நீங்க கிளாஸ் எடுத்திருக்கீங்க. அப்ப பொதுவுடைமூர்த்தி சார் இது வந்து நீங்க எடுக்கும் போதே சொல்றீங்க இது ஜாதகத்துக்கும் இதுக்கும் நாங்க இது கனெக்ஷன் இல்லை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் கொண்டு அதுக்கு 2 கிளாஸ். ஒரு ஒரு சப்ஜெக்டை நீங்க 2 தடவை எடுக்கும் போது என்ன மாதிரி ஆளுங்களுக்கு பயங்கர மனப்பாடம் ஆயிடுறது. அதாவது திருப்பி 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 அந்த ஒரே விஷயம். இத்தனைக்கும் எனக்கு ஸ்டார் பத்தி எல்லாம் நிறைய பேர் சொன்ன மாதிரியே தான் என் நிலைமையும். சும்மா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஸ்டார் ராசி தான் தெரியுமே எல்லாரோடதும் தெரியாது.
பட் அது வந்து இப்ப மனப்பாடமா என் ஹஸ்பண்ட் எல்லாம் மனப்பாடம் தான், நீங்க கேளுங்க, அவர் எப்பவுமே சொல்லுவார் உனக்கு ஒண்ணுமே வரிசையாவே சொல்ல தெரியாது, நீ போய் கிளாஸ் வேற இது பண்ற, அவங்க மானம் போற மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னுவாரு. இப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் கடக்கடா சொல்றேன், நீங்க கண்டுபிடிங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி, எதுல இருந்து எப்படி கேட்டா எந்த ராசி அந்த மாதிரி எல்லாம் சொல்ற அளவுக்கு நான் இந்த அளவுக்கு இன்னுமே நிறைய வரணும். பட் இந்த அளவுக்கு வந்ததுக்கு வந்து இந்த இந்த 33 நாள்ங்கிறது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மை லைஃப்ங்கிற மாதிரி தான் நான் எடுத்துப்பேன். இது என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஏல்பி, எனக்கு வந்து ஜாதகம் கத்துக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது, பட் அது வந்து லைஃப்ல நிறைய வேலைகள் இதுல எல்லாம் பண்ண முடியாமையே போயிட்டு இருந்தது. அப்போ ஏஎல்பி பத்தி ராஜேஷ் வந்து பொதுவுடைமூர்த்தி சாரோட இன்டர்வியூ நான் பாக்கலப்போ, அவர் வந்து ஒரு சிங்கரோட பேசின ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அந்த சிங்கர் வந்து அவர் பாட்டை விட ஏல்பி பத்தி தான் நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. இது நான் வந்து அப்ப என் பையனோட யோசில இருந்தப்போ நீ யோசிச்சுட்டே இருந்தேன், இது அந்த டைம் விட்டுட்டேன், ஒரு 2 மாசம் மைண்ட்ல சப்கான்சியஸா ஓடிட்டே இருந்திருக்கு போல இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் இதெல்லாம் தேடிட்டு இருந்தேன், எங்க கிளாஸ் போலாம் அப்படின்னா யோசிச்சுட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க வந்து ஏதோ ஒரு, அப்ப ஏஎல்பிங்கிறது நான் வரல, ஏபிஎல் எல்லா காம்பினேஷன்லயும் போட்டு பார்த்தேன், நான் போட்டு பார்த்து கிடைக்கல. அப்புறமா என் ஃப்ரெண்டு, இப்ப எல்லாருமே நீங்க பேசிட்டு இருக்கீங்க சந்திராயன், சந்திராயன் கவுண்ட் டவுன் சொல்லுவாங்களே வளர்மதி, அவங்க ரீசெண்டா தவறி போனாங்க. அவ என்னோட ஃப்ரெண்டு 2008ல இருந்து, அவ வந்து எனக்கு சொன்னா, ஏ ஏல்பி பா பொதுவுடை மூர்த்தி சார் அப்படின்னா, ஐயோ வளர் உனக்கு தெரியும்ல, எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ஜாயின் தட் கிளாஸ், நான் இப்ப அங்க இருக்கேன், எனக்கு வந்து டைம், ஏ அவர் வந்து அவங்க 4:30 கிளாஸ் எடுப்பார்ப்பா, உன்னால போய் பண்ண முடியுமா, அவ்வளவு சீக்கிரம் ஏந்துட்டு எழுந்துருவேன், பட் 4:30 நான் போகணும்னா நான் வீட்ல இருந்து கிளம்புறது அந்த டைமிங்ஸ் எல்லாம் பாத்துட்டு முடியுமா பாருண்ணா. நான் சொன்ன 4:30 கஷ்டமாச்சே, சரி நீ பாரு எனக்கு முதல்ல எங்க நடக்கிறது கிளாஸ் எல்லாம் பார்த்து எனக்கு கொஞ்சம் சொல்ல. அவ உங்க ஆபீஸ்ல எல்லாம் கான்டாக்ட்ஸ் வச்சுட்டு இருக்கா, எனக்கு இன்னுமே நான் அவ வந்து அவளை நிறைய விதத்துல மிஸ் பண்ணாலும் இந்த விதத்துல ரொம்பவே மிஸ் பண்ணுவேன், ஏன்னா அவ எனக்கு அடுத்தது திருப்பி ஆகஸ்ட்ல உங்களோட, இப்ப நான் ஆகஸ்ட் 12 ஜாயின் பண்ணேன் இல்லையா, அவளுக்கு லான்ச் இருந்ததுனால அப்ப ஜாயின் பண்ணல, செப்டம்பர்ல ஜாயின் பண்றத அவ பிளான் பண்ணியிருக்கா. அதுக்கு முன்னாடி அவளை சந்திரா எனக்கே கூட்டிட்டு போயிட்டாரு ஆண்டவர். அவ வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது, இந்த ஆபீஸோட டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லி நீ கான்டாக்ட் பண்ணு, உனக்கு வந்து ஆகஸ்ட்ல ஏதோ ஒரு கிளாஸ் இருக்குன்னு சொல்றாங்க நீ, ஆனா அப்பதான் சொல்லுவாங்க, நான் ஜூலைல கேட்டதுனால, நீ வந்த உடனே நீ ஊர்ல இருந்து வந்துடுற ஜூலை எண்டு கேட்டுட்டு நீ இது பண்ணிக்கணும். அப்பதான் நான் நினைச்சிட்டேன், யூஸ்வலா நாங்க எல்லாமே ரெண்டும் சேர்ந்துதான் எல்லா விஷயத்துக்கும், ஈஷா கோயம்புத்தூர் போறதா இருந்தாலும் எந்த பில்கிரிமேஜ் போறதா இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம், இதுல என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த ஒரு இதுல மட்டும் யூஸ்வலா அவளை விட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இந்த தடவை சொன்னேன், இல்ல நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் நீ அப்புறம், நீ ஆமாப்பா லான்ச்சுக்கு அப்புறம் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இது எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இந்த இடத்துல இது கிடைச்சது. ஆல்மோஸ்ட் அந்த பொதுவுடைமூர்த்தி சார் பேசுறது அந்த ஜெஸ்டர்ஸ் இதெல்லாமே என்ன முதல் முதல்ல சொல்லும் போது ஹஸ்பண்ட் சொல்லி சொல்லி சிரிச்சேன், நம்ம வந்துட்டாலே அவங்க ஓடுறாங்கப்பா, அந்த ஹேண்ட்ஸான் போட்டு நானும் மெயினா ஹேண்ட்ஸான் எடுத்துட்டேன், ஏன்னா அவர் வந்து பார்க்காம சொல்லுன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு பேப்பர் இல்லாம சொல்ல வராது, அப்புறம் அதுல ஏதாவது மாட்டுவோமோன்னு கொஞ்சம் பயத்துல இருந்து, இப்ப ரொம்ப ஒரு ஃப்ரீனஸ் வந்துடுது. சரி நீங்க எல்லாரும் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே உங்க, ஐ ஹாவ் டு தேங்க் ஈச் அண்ட் ரங்கநாத் சார்ல இருந்து இன்னைக்கு, ஏன்னா நீங்க எப்படி இது நீங்க என்னைக்கு ட்ரெஸ் எப்படி பண்ணிட்டு வரீங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு மைண்ட் போகுது, நாங்க எப்படி இருந்தாலும் அடுத்தவங்க எப்படி இருக்காங்கன்னு பாக்குறோம், அதெல்லாம் வந்து நீங்க இவ்வளவு ஏர்லி மார்னிங் எழுந்து குளிச்சு குளிச்சு இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணின்னு வந்து உட்காந்து அதை பாடத்தையும் கான்டென்ட்டும் செம எப்படி புகுத்துறத வந்து இவ்வளவு பெரிய கான்டென்ட்டை இவ்வளவு ஈஸியா கேப்சியூல்ல போட்டு முழுங்குற மாதிரி எங்களுக்கு கொடுத்துடுறீங்க. அதுவும் மெயின் வந்து இந்த 2 days per class வச்சிருக்கீங்கல்ல, நான் 2 days அட்டன் பண்ணுவேன், அப்பதான் எனக்கு இன்னுமே நல்ல மைண்ட்ல இது பண்றது. இந்த 33 நாள் என் வாழ்க்கையில வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்வேன். இது ஏன் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல, ஐ திங்க் ஐ எம் பிளெஸ்ட், நான் என்ன பிளெஸ்ட் நினைச்சுப்பேன், எனக்கு ஐ டு தேங்க் ஈச் ஒன் ஆஃப் யூ அண்ட் மோரோவர் நான் வந்து இப்போ இது ப்ரொஃபஷனலா இல்லைனாலும் எனக்கு ஓரளவுக்கு பாக்குறதுக்கு தெரியுது இந்த இதை வந்து நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ள இருக்கிறது வந்து மிச்சவங்களுக்கும் ஷேர் பண்றதுக்கு முடியறது. நேற்று என் பையன்கிட்டயும் சொன்னேன், அவன் ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தான், நான் சொன்னேன் டேய் இனி யாராவது வம்பு கிம்பு பேசுறாங்கன்னா என் சைட்லயே விடமாட்டேன்டாடான்னு, ரொம்ப ரொம்ப நன்றி தான் நான் இதுல சொல்ல முடியும், ரொம்ப நன்றி. நாங்க வந்து ஒரு மேடம் சொன்ன மாதிரி சொல்லி கொடுத்ததை வந்து நாங்க இனி வந்து அந்த ப்ராக்டிஸ், பொதுவுடைமூர்த்தி சார் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹாரோஸ்கோப்னாலும் கூட நாங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நாங்க எல்லாருமே ஒரு உத்வேகத்தோட இருக்கும். அதே மாதிரி குரூப்ல இருக்கிறவங்களும் சக ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி அது சொல்லும் போது ரொம்ப நல்லா இருக்கு. மேலும் மேலும் அடுத்த கிளாஸ் இது ஓரளவுக்கு நான் இது ஆன உடனே ஒரு அடுத்த கிளாஸும் எனக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இவ்வளவு ஈஸியா அதை வந்து ஒரு இவங்க சொன்னாங்க, இப்ப ஷாமலா மேடம் சொன்னாங்க அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பத்தி, நிஜமாவே
எப்படி எடுத்து போட்டாலும் டக்கு டக்கு டக்குன்னு வருது வந்து எங்களுக்கு கால்குலேஷன் ஈஸியா போயிடுறது. அந்த கால்குலேஷன் ஈஸியா போகும்போது நம்மளுக்கு அடுத்ததுல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு எங்க டைமை வந்து ரொம்ப சேவ் பண்ணோம். நான் வந்து பெய்டு சாஃப்ட்வேர் வாங்கி வச்சிருந்தேன், ஸோ எனக்கு ஈஸியா போகுது. அதுல இந்த திருமணம் பொருத்தம்லாம் சும்மா போட்டு பார்த்தேன், போட்டு பார்த்தேன்னா எனக்கு ஹஸ்பண்ட் 77% வந்த உடனே நானே சொன்னேன், நம்மளுக்கு அவ்வளவு இருக்காதுன்னு நினைச்சேன், பரவாயில்லையே 77 இருக்குங்கிறது ஒரு என்கரேஜிங்கா வேற இருந்துச்சு. இது சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன் நானு, பட் ஸ்டில் இது மாதிரி எல்லாமே ஈஸியா பண்ற அளவுக்கு எங்களையும் நீங்க ட்ரெயின் பண்றது வந்து ஐ எம் ரியலி ஹாப்பி. நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், பட் இப்ப வந்து கொஹரண்டா வரல, இந்த அளவுக்கு பேசி ஏன்னா மிச்சவங்களுக்கும் டைம் கொடுக்கணும் இல்லையா. ரொம்ப நன்றி.